ஹாய் ஹலோ, திஸ் இஸ் சோசியல் வெல்ஸ் ரைட். உக்ரைன் ரஷ்யா பிரச்சனையில் இந்தியா வந்து ரொம்பவே ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணதுனால அமெரிக்கா ரொம்ப கோபமடைஞ்சிருந்தது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். சரி, இந்த அமெரிக்காக்காரனை கொஞ்சம் கூல் டவுன் பண்ணி விட்டுட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்சங்கரும் நம்ம ராஜ்நாத் சிங், அதாவது டிஃபென்ஸ் மினிஸ்டர், ரெண்டு பேரும் அமெரிக்கா போயிருந்தாங்க இல்லையா. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரும் நம்மளுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ரெண்டு பேரும் தான் அங்கே மீட்டிங்க்கு போகிறாங்க. ஸோ மீட்டிங்கோட முக்கிய புள்ளியே என்னென்னா, ஏன் நீங்கள் ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, அங்கேருந்து ஆயில் இறக்குமதி பண்ணுறீங்க. ஏன்னா ஒரு நாடு கிட்ட இவங்கெல்லாம் பொருளாதாரத்தில் போட்டு வச்சுருக்காங்க ரஷ்யாவுக்கு. அவங்கக்கிட்டேருந்து நம்ம ஆயில் பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்தியா மாதிரியான பெரிய நாடுகள் அந்த பொருளாதார தடை அப்படிங்கிறது டம்மியாக போயிடும், ஒன்றும் இல்லாமல் போயிடும் இல்லையா. ஸோ அதனால் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி மீட்டிங் தான் இது. ஸோ இந்த மீட்டிங்கில் என்ன டிஸ்கஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத தெரியல. இந்த மீட்டிங்க்கு முன்னாடியே மோடியும் பிடனும் கூட டைரெக்டாக ஒரு விர்ச்சுவல் சப்மிட்டில் ஈடுபட்டிருந்தாங்க. ஆனால் அந்த மீட்டிங்லேயும் பெருசாக எதுவுமே ரெண்டு பேரும் சொல்லலை. நம்மளோட ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் கண்டினியூ ஆகும் அப்படின்னு மட்டும்தான் மோடி வந்து அறிவிச்சிருந்தார், வேறு எதுவுமே வரல. இந்த மீட்டிங்லேயாச்சும் ஏதாச்சும் நடக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த மீட்டிங்லேயும் பெருசாக எதுவுமே நடக்கலைன்னு தான் தோணுதுங்க. இதை எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா, ஜெய்சங்கர்கிட்ட வெளியே ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் கேட்குறாங்க, ஏன் நீங்கள் வந்து ரஷ்யா ஆயிலை வாங்கிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு ஜெய்சங்கர் காட்டமாக ஒரு பதில் சொல்லியிருக்கார். அதாவது, யூரோப்பியன் நேஷன்ஸ் மொத்தமாக வாங்குகிற அளவுக்கு கூட இந்தியா வந்து ஆயில் வாங்கிறது கிடையாது. நீங்கள் இந்த கேள்வியை கேட்கணும்னா போய் யூரோப்பியன் நேஷன்ஸ்ட்டு கேளுங்க, எங்ககிட்ட ஏன் வந்து கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் இவ்வளோ காட்டமாக ஒரு பதில் சொன்னது அப்படிங்கிறதே இது ஒரு தோல்வியில் முடிஞ்சிருக்குதுன்றது தெளிவாக காட்டுது. அடுத்ததாக பார்த்தோம்னா, ஆண்டனி பிளிங்கன், செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அமெரிக்காவுக்கு, அவர்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. இந்த மாதிரி இந்தியாவில் ஹியூமன் ரைட்ஸ் பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்குது இல்லையா, எதுவும் இல்லைங்க, அந்த ஹிஜாப் மேட்டர் தான். இந்த ஹிஜாப் மேட்டரை பற்றி தான் அவர் கேள்வி கேட்குறாங்க ப்ரெஸ் பீப்புள். அதுக்கு பிளிங்கன் என்ன சொல்கிறாருன்னா, அங்கே ஹியூமன் ரைட்ஸ் பிரச்சனை இருக்குது, நாங்கள் அதையே க்ளோஸாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அவருமே இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் இந்தியாவை கூட வச்சுக்கிட்டு இது மாதிரி சொல்லியிருக்கிறது இந்த மீட்டிங் நினச்ச மாதிரி போகலை அப்படிங்கிறத தெளிவாக காட்டுது. அமெரிக்கா என்ன சொல்லுதுன்னா, ரஷ்யா வந்து உங்களுக்கு போருக்கு முன்னாடி எந்த அளவுக்கு ஆயில் சப்ளை பண்ணிகிட்டு இருந்தாங்களோ அந்த அளவுக்கு நாங்கள் சப்ளை பண்ணுறோம், நீ ரஷ்யாக்கிட்ட வாங்காத அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போருக்கு முன்னாடி ரஷ்யா நமக்கு கொஞ்சமாக தாங்க ஆயில் கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு, போருக்கு அப்புறமா தான் நமக்கு நிறைய ஆயிலும் கொடுக்குது, $35 ஒரு பேரலுக்கு டிஸ்கவுண்ட்டும் கொடுத்துருக்கு. இந்த எதையும் கன்சிடர் பண்ணாமல் போருக்கு முன்னாடி நீ எவ்வளோ வாங்கிட்டு இருந்தியோ அந்த அளவு நான் உனக்கு சப்ளை பண்ணுறேன் அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. அதை எப்படி செட் ஆகும், இப்போ அவங்க எவ்வளோ கொடுக்குறாங்களோ அதே அளவு ஆயில் கொடுத்து அதே அளவு $35 டிஸ்கவுண்ட் கொடுத்தா தான் இந்தியாவுக்கு கட்டுப்படி ஆகும் இல்லையா, அதுதான் நமக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். ஸோ அதை கொடுத்தீங்கன்னா நாங்கள் வேணால் வாங்காமல் இருந்துக்கிறோம்னு சொல்கிறாங்க. அதுக்கு அமெரிக்கா ஒத்துக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது தோல்வியிலே தான் முடிஞ்சிட்ருக்கு. இந்தியா, எனக்கு அங்கே ப்ராஃபிட் இருக்குது, நான் வாங்குவேன், அதை கேட்குறதுக்கு நீ யார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மோட்டோவில் போய்கிட்ருக்காங்க. இது நமக்கு நல்லது, அமெரிக்காவுக்கு இது பிடிக்கலை. ஃபைன். அடுத்ததாக பார்த்தோம்னா, நேற்று மோடி பிடன் மீட்டிங்கில் மோடி வந்து புர்ச்சா அப்படின்னு சொல்லி உக்ரைனில் ஒரு இடம் இருக்குங்க, அந்த இடத்துல ஒரு மாஸ் கில்லிங் நடந்திருக்கு, ரஷ்யா வந்து பல பேர்த்த கொண்டு குவிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி உக்ரைன் சொல்லியிருக்கு. அந்த புர்ச்சா கில்லிங்ஸுக்கு மோடி வந்து கண்டனங்களை தெரிவிச்சிருக்கிறாரு ஃபஸ்ட்டு தடவை. அப்பையும் ரஷ்யா பேர் வந்து அவர் ஓப்பனாக சொல்ல, புர்ச்சாவில் நடந்த படுகொலைக்கு கண்டனம் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு மட்டும் சொல்லி முடிச்சுக்கிட்டாருங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இந்தியா வந்து டோட்டலாக ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியே தான் எல்லாத்துக்குமே தோணும். ஆனால் நம்ம காலம் காலமாக இது மாதிரியான விஷயங்களை தான் வச்சுக்கிட்டு வர்றோம். நம்ம பாலஸ்தீன் இஸ்ரேல் இந்த உறவை எடுத்து பார்த்தோம்னாலே அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம ரெண்டு கண்ட்ரிக்குமே சப்போர்ட் பண்ணுவோம், ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு கிடப்பாங்க, நம்ம ரெண்டு பேர்த்துக்கும் சப்போர்ட் பண்ணி அப்ஸ்டெயின் பண்ணிட்டு வருவாங்க யூஎனில் எந்த ஓட்டும் போடாமல். ஸோ அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணாமல் இவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணாமல் ஓட்டே போடாமல் எதிர்த்து வந்துக்கிட்டு இருக்காங்க காலம் காலமாக. அதே தான் இஸ்ரேல் பாலஸ்தீனில் என்ன பண்ணாங்களோ இங்கே உக்ரைன் ரஷ்யா விஷயத்தில் அதே தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்தியா வந்து ரொம்ப ஒரு வளர்ச்சியை அடைஞ்சிட்டதுனால அமெரிக்கா மாதிரியான நாடுகள்னால் அதை ஏற்றுக்க முடியல. அதுவும் இல்லாமல் நம்ம ஆயில் வாங்கிறது அப்படிங்கிறது முதல் காலமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம வாங்கியிருக்க மாட்டோம், ரஷ்யா ஆயிலை வாங்குறதுக்கு யோசிச்சிருப்போம். ஆனால் இப்போ இருக்க கவர்மெண்ட்டே எனக்கு ஆயில் கம்மி ரேட்டில் கிடச்சா போதும், நான் வாங்குவேன் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா உள்நாட்டிலே பல பிரச்சனைகள் இந்த பெட்ரோலை பேஸ் பண்ணி தான் வருது இல்லையா, அதனால் வாங்கி தான் ஆவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது தான் இப்போ பிரச்சனையே. ஸோ இதனால தான் எங்கே இந்தியா ஃபுல்லாக ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுதோ அப்படிங்கிற மொத்த பிம்பமே இந்த ஆயிலினால தான் உருவாகுதுன்றதை புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போது இந்த பிரச்சனையில் முடிவு இல்லை, அமெரிக்காவுக்கு நம்ம மேலும் கோபம் இருக்கிறது தெளிவாக தெரியுது. இதனால் நேற்று பாகிஸ்தானில் ஆட்சி கலைஞ்சு ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தி ஷபாஸ் ஷெரீஃப் புதுசாக பொறுப்பேற்றிருக்காரு, அவரை வந்து பயன்படுத்தி, ஏன்னா அவருக்கு அமெரிக்காவோட பேக்கப் இருக்குது, அவரை பயன்படுத்தி பாகிஸ்தானை நமக்கு எதிராக அமெரிக்கா திருப்பி விட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்றதை தெரிஞ்சுக்கோங்க.
ஸோ அதனால் இந்தியா கொஞ்சம் சேஃபாகவே இருக்கணும். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.